கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜப வேளையிலே நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை உண்டாக்கும், ஒரு உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் ஒரு அற்புதமான ரகசியத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புத்தியுள்ள ஆராதனையை நீங்கள் செய்யும் பொழுது, ஐயா கர்த்தர் விரும்புகிற, நம்முடைய தேவன் விரும்புகிற, நம்முடைய இரட்சகர் பிரியப்படுகிற இந்த புத்தியுள்ள ஆராதனையை நீங்கள் செய்யும் பொழுது, உங்கள் ஆராதனை புத்தியுள்ளதாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே என்ன என்ன காரியங்கள் நடக்கும், நீங்கள் எப்படி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும், சத்துருக்கள் எப்படி சிதறுண்டு ஓடி போவார்கள், எல்லா விதமான உபத்திரவங்களும் எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான துன்பம் துயரங்கள் ஆபத்துகள் எல்லா பிசாசின் கட்டுகளும் எப்படி நீங்கள் இப்படியாய் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் மாறி போகும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளே. ரோமர் 12 இப்படியாக 1-2 வசனங்களிலே ஒரு அற்புதமான காரியத்தை பவுலடியார் இப்படியாய் பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்களுக்கு அறிவுரையாய் தருகிறார். நன்றாக கவனியுங்கள், ஒரு ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், ஐயா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் கடவுளை வேண்டிக் கொள்ளுகிற முறை என்ன, அவன் எப்படியாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக அறிந்திருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா ஆராதனையிலே, அருமையான தேவ பிள்ளைகளே, ஆராதனையிலே தேவ அக்னி இறங்கி வரும். ஐயா தேவ அக்னி தான் இறங்கி வருமா, தேவனே இறங்கி வருவார். அவர் துதிகளிலே ஆராதனையிலே வாசம் செய்கிற அற்புதங்களின் தேவன், ஆராதனையிலே அவர் எழுந்தருளுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆராதனை அவருக்கு பிரியமானது, ஒரு அற்புதமான ஒரு ஜீவ பலி என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தில் அற்புதமும் அதிசயமுமான ஒரு காணிக்கையை அல்லது ஒரு பலியை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்றால் அது உங்கள் புத்தியுள்ள, நீங்கள் செய்யத்தக்க ஆராதனை புத்தியுள்ளதாய் இருக்குமே ஆனால் நீங்கள் நிச்சயமாய் அவருக்கு ஒரு ஜீவ பலியை செலுத்துகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? ஐயா நாம செய்கிற ஆராதனை அல்லது நம்ம ஆராதனை என்று நினைக்கிற காரியங்களுக்கும் இந்த புத்தி உள்ள ஆராதனைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக சிந்தியுங்கள், கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எங்கே உங்கள் திருச்சபைகளிலே ஆராதிக்கிறீர்களோ, ஐயா உங்கள் திருச்சபைகள் எல்லாம் நல்ல கர்த்தருடைய பணியை செய்து வருகிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் அங்கே என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆராதனை செய்யும் பொழுது, நீ ஆராதனை செய்யும் பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும், எப்படியெல்லாம் உன்னை தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறதை நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இதிலே நீங்கள் தவறிவிடும் பொழுது அநேக நன்மையான ஈவுகள், அநேக தேவனுடைய இரக்கங்கள், தேவன் உங்களுக்கு என்று வைத்து வைத்திருக்கிற அநேக காரியங்களை நீங்கள் தவறவிட வேண்டியது இருக்கும் என்பதாலே இந்த தலைப்பு இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற ஒரு மனிதன், ஓ லார்ட் நல்லா கவனிங்க, நீங்கள் நாளை சொர்க்கத்திற்கு மோட்சத்திற்காய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கூட, நீங்கள் கர்த்தர் நம்மை அங்கே எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது கூட, அங்கே பாருங்க எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் சர்வ சதா சமயங்களிலும் அந்த ஜீவன் உள்ள சர்வ வல்லமை உள்ள மகா பரிசுத்தம் உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, அங்கே அற்புதமும் அழகும் ஆச்சரியமாய், ஐயா அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே நீங்கள் அற்புதமும் அழகும் அதிசயமுமாய் அங்கே நின்று அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை, ஐயா சேனைகளின் கர்த்தரை நீங்கள் பரிசுத்தர் 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 என்று
பரிசுத்தத்துடனும் நீதியுடனும் உண்மையுடனும் ஆவியுடனும் நீங்களும் நானும் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கேயும் அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை உண்மையோடும் நீதியோடும் ஆவியோடும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆராதனைகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த ஆராதனைகளிலே, அந்த துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். ஐயா, இந்த பேரொளி, இந்த மகிமையான ஆண்டவர், இந்த விடுதலையின் நாயகர், இந்த சமாதான பிரபு, அற்புதங்களின் தெய்வம் உங்கள் மத்தியிலே, உங்களுக்காக உங்கள் ஆராதனையிலே, என் அன்பு சகோதர சகோதரியே, அவரே இறங்கி வரும் பொழுது எந்த மந்திரவாதம் பில்லி சூனியங்கள் எல்லாம் அங்கே கிரியை செய்ய முடியும். எந்த அமாவாசை போன்ற கடுமையான நாட்கள், கனமான நாட்கள், ஓ தீதான நாட்கள், அல்லது ஓ கனத்த நாட்கள் எல்லாம் அங்கே செயல்பட முடியும். எங்கே அங்கே உங்கள் குடும்பத்திலே அல்லது உங்கள் வீட்டிலே எப்படி குடிவெறியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, கீழ்ப்படியாவின் ஆவி, அல்லது பலகீனத்தின் ஆவி, குருடும் செவிடும் ஊமையுமான ஆவிகள் போன்ற பல்வேறு உபத்திரவங்கள் எங்கே அங்கே நிற்க முடியும்? புத்தியுள்ள நல்ல ஆராதனையிலே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற ஓ லோக் தேவனுடைய பரிசுத்த அந்த பர்வதத்திலே, ஓ தேவனுடைய மகிமை, மகிமையான அந்த அக்னி, தேவனே அக்னியாய் இறங்கி, பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வரும் பொழுது எல்லா பலகீனத்தின் கட்டுகளும் தன்னாலே நொறுங்கி போகும். எல்லா சிறையிருப்பின் சங்கிலிகள், கதவுகள் எல்லாம் தன்னாலே உடைக்கப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால், ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த புத்தியுள்ள ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியும் மறுரூபமும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி திருப்பு முனை உண்டாகும். இந்த 2024 ஐயா, இந்த கடைசி நாட்களோடு உங்கள் உபத்திரவங்களும் சிக்கல்களும் ஆபத்துகளும் பலகீனங்களும், ஓ எல்லா சிறையிருப்புகளும், எல்லா துயரங்களும் சங்கடங்களும் கசப்புகளும் இதோடு மாறிப்போகும்படியாய், இதோடு மாறிப்போகும்படியாய் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அது புத்தியுள்ள ஆராதனையிலே வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆராதனையிலே துதி எடுக்கும் பொழுது சாத்தான் ஓடிப்போவான். ஐயா, துதி எடுக்கும் பொழுது சத்துரு கோட்டைகள் தன்னாலே, சத்துருவின் எரிகோ கோட்டைகள் போன்ற எஃகு கோட்டைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமாவதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் துதி செய்ய நீங்களும் யோசபாத்து மன்னன் மாத்திரமல்ல, அந்த அற்புதமும் அதிசயமுமான யோசபாத் மன்னன் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட துதி எடுக்கும் பொழுது, ஓ மைட்டி காட், சாத்தான் ஓடி போவது மாத்திரமல்ல, நீங்கள் துதி செய்ய தொடங்கும் பொழுது, துதி செய்து ஆராதிக்கும் பொழுது, ஓ சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவதை பார்ப்பீர்கள். அது உங்க குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு கூட்டங்கள் ஆனாலும் சரி, அல்லது உங்கள் ஊரிலே, அல்லது உங்கள் அருகாமையிலே, அல்லது உங்கள் வேலை செய்ய இடங்களிலே, எங்கே எங்கே உங்கள் தொழில் ஸ்தாபனங்களிலே, ஊழியங்களிலே, எங்கே அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் எங்கே எங்கே நின்று பதிவிருந்து அவர்கள் உங்களை தாக்கும் வண்ணமாய் உங்களுக்கு எதிராய் எழுமி நின்றாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புத்தி உள்ள மகிமையான ஆராதனை செய்கிற ஒரு ஓ அன்பு தேவ பிள்ளையாய் நீ காணப்படும் பொழுது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஓ உங்கள் சத்துரு கூட்டங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிவதை, அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு ஓடி போவதை, சிதறி ஓடுவதை நீங்கள் உங்கள் கண்கள் காணும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். கர்த்தர் உங்களுக்காக ஓ பலத்த காரியங்களை செய்வார். எந்த ஸ்தானத்தில் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எத்தனையா நாம் ஜபம் பண்ணினாலும் இந்த காரியத்தை மறந்து விடாதிருங்கள். ஓ ஜபமும் ஆராதனையும் வேத தியானமும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கண்கள், ஓ ஐயோ அல்லேலூயா, அற்புதமான வெற்றிக்கான வழிகளை குறித்து ஆவியானவர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதை குறித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும், எல்லா சத்துரு கூட்டங்களும் தன்னாலே சிதறடிக்கப்படுவதற்கு இந்த துதி ஆராதனையை, இந்த புத்தி உள்ள ஆராதனையாய் மாற்றுங்கள். உங்கள் துதி ஆராதனைகள் எல்லாம் புத்தி உள்ள ஆராதனையாய் மாறட்டும். ஐயா, உங்கள் ஆராதனைகள் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கிற ஆராதனையாய் மாறட்டும். உங்கள் ஆராதனைகளிலே மன
மனச்சாட்சியும் உங்கள் ஆராதனைகளிலே உண்மையும் பரிசுத்தமும் மனச்சாட்சியும் தேவனுக்கு உகந்த ஜீவபலியாய் அவர் சுகந்த வாசனையாய் அவர் முதுகர்ந்து மகிழ்கிற சுகந்த வாசனையாய் அது எழும்பும் பொழுது ஓ மைட்டி காட் அப்படியே தேவ பிரசன்னம் நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ உங்கள் மத்தியிலே இறங்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் உணரலாம் அல்லது உணராமல் இருக்கலாம் நிச்சயமாக நீங்கள் உணர முடியும் ஒருவேளை உணராமல் கூட இருக்கலாம் இப்படியாய் நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது அப்படியே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் எல்லா உபத்திரவங்கள் தொந்தரவுகள் எல்லா விதமான ஆபத்துகள் சங்கடங்கள் எல்லா விதமான எதிர்ப்புகள் எதிரி சேனைகள் எல்லாம் உங்களுக்கு உரதமாய் கட்டப்பட்ட எரிகோ கோட்டைகள் இவளை இவனை வெளியே விடமாட்டேன் இவனை இவளை இனிமேலும் வாழ விடமாட்டோம் இவளுடைய வாழ்க்கை இனி இவ்வளவுதான் இவர்கள் எல்லாம் இனி எழும்பவே முடியாது இவர்கள் எல்லாம் இனி எப்படி வாழப்போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் இவர்கள் இனி எழும்பவே முடியாது இந்த குடும்பத்தில் பிறந்த இவளுக்கு இனி வாழ்க்கையே இல்லை மறுவாழ்வே கிடையாது என்று சொன்னவர்கள் எல்லாம் உங்களை சொல்லி உங்களை கீழ்த்தரமாய் அவமானமாய் பேசி உங்களை சுற்றிலும் நின்று கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் ஓ தங்களுக்குள்ளே வெட்டு விழுகிறதை கண்டு தங்களுக்குள்ளே வெட்டப்பட்டு ஓ சிதறி ஓடி போவார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள் கர்த்தாவே எழுந்தருளும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று மோசே சொன்னது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த 2024 போன்று 25 இருக்கக்கூடாது ஐயா இந்த 22, 23, 24 நாங்கள் அநேகர் கடும்பாடு பட்டு விட்டோம் மைட்டி காட் என் தெய்வமே நீர் சொன்ன நீதிக்கு சரி கட்டுதல் நாள் எங்கே நீர் எப்பொழுது எங்களுக்காக நீதி செய்வீர் எங்களுக்கும் எங்கள் வழக்குகளுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு விரோதமாக நிற்கிற இந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே என் தெய்வமே நீர் எங்களுக்கு எப்பொழுது நீதி செய்யும்படியாய் இறங்க போகிறீர் என்று கேட்கிற கேள்விக்கெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த புத்தி உள்ள ஆராதனை ஒரு நல்ல பதிலை சொல்லும் என்று நம்புகிறேன் இந்த புத்தி உள்ள ஆராதனை செய்கிற ஒரு கூட்டமாய் நீங்கள் மாறிவிட்டீர்களே ஆனால் தேவன் உங்கள் மத்தியிலே அற்புதங்கள் செய்வது மிகவும் இலகுவான காரியம் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாக கவனியுங்கள் ஐயா இந்த வாழ்க்கையில பவுலடியார் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிற அற்புதமான காரியத்தை கவனியுங்கள் ரோமர் 12:1-2 வாசிப்போம் அப்படி இருக்க சகோதரரே அப்படி இருக்க என் அன்பு சகோதரிகளே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நன்றாக கவனியுங்கள் எத்தனையோ முறை நீங்கள் இதை வாசித்திருப்பீர்கள் எத்தனையோ முறை வாசித்து கடந்து போயிருப்பீர்கள் இதுவே நீங்கள் செய்யத்தக்க செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை எதுயா உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாக கவனியுங்கள் உங்கள் சரீரங்கள் உங்களுடைய வாய் உங்கள் கரங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான நல்லா கவனிங்க அது என்னையா தேவனுக்கு பிரியமான ஜீவபலி என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று கேட்டீங்கன்னா உங்க பாருங்க கர்த்தரை அவமதித்தார்கள் கர்த்தரை துப்பினார்கள் காரி துப்பினார்கள் வாரினால் அடித்தார்கள் கன்னத்திலே அடித்தார்கள் கேவலமாய் பேசினார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் நம்முடைய கர்த்தரோ சிலுவையின் மரண பரியந்தம் என் அன்பு தேவ பிள்ளைகளே இவைகள் எல்லாவற்றிலும் அல்ல சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினபடியினாலே அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனால் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோமே ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நல்ல வார்த்தைகளுக்காக என் அன்பு தேவ பிள்ளைகளே எப்ப
எப்படி ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாய், எப்படி பொறுமையாய், எப்படி சகிப்புத்தன்மையோடு இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரே. நன்றாக கவனியுங்கள். ஏற்றுக்கொண்டு அல்லவா தம்முடைய பிதாவுக்கு தம்முடைய ஜீவனை, தம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்க வாயினால, நம்ம வாயினால பேசணும், இவங்களை நாலு திட்டு திட்டணும். அது மாமியாரா இருந்தா என்ன, தாயா இருந்தா என்ன, குழந்தையாரா இருந்தா என்ன, அண்ணியா இருந்தா என்ன, நாலு வார்த்தை நறுக்குனி கேட்கணும். நீ ஏன் விட்டா, நீ ஏன் பேசாம வந்தா, நீ ஏன் ஊமையா, நீ பேசியிருக்க வேண்டியது தானே, நீ ஏன் நீ இப்படி பேசாம வந்தா, அவ இப்படி சொன்னா நீ இப்படி அல்லவா சொல்லியிருக்கணும், இப்படி உன் மாமியார் சொல்லுவாளா, அவெல்லாம் ஒரு பொம்பளையா, மாமியாரா பேயா, இப்படி உன் மருமகளை பேச விட்டியேன்னா நாளைக்கு அவன் தலைமையில நின்று ஆடுவா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வீட்டில் இருத்தாத, அதை கொடுக்காத, இப்படி செய்யாத, இப்படியே விடுற, ஆயிட்டு காட், இப்படியெல்லாம் பேசுறத நம்ம எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவால், இந்த அற்புதங்களின் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஐயா, அவரால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஐயா, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. ஐயா, அது ஒரு ஊழியக்காரன் வேலைக்காரன் என்பதை காட்டிலும் அற்புதமான அழைப்பை பெற்றிருக்கிற நீங்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இதை மாற்றிச் சொல்ல எவருக்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ள அழைப்பு தெரியுமா? ஐயா, எனக்கும் அழைப்பு இருக்கிறதா? ஓ, நான் ஊழியக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கலையே, நான் ஊழியத்துக்கு வரலையே, ஊழியத்துக்கு வரணுடியே நினைக்கலையே, எனக்கும் அழைப்பு இருக்கிறதா? ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பரிதாபம் நம்முடைய அழைப்பை நாம் அறியாமல் இருக்கிறது. நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்முடைய அழைப்பையும் அறியாமல் இருக்கிறது, எத்தனை பரிதாபம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இதனால் அல்லவோ உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறவன் பொய்யன் திருடன் ஏமாற்றுகிறவன் என்று கர்த்தரே சொன்ன அந்த பொல்லாங்கன் நம்முடைய ஜனங்களை வஞ்சிக்கிறான். ஐயா, அறியாமல் இருக்கிறவர்களைத்தான் வஞ்சிக்க முடியும், நம்ப வைத்துதான் ஏமாற்ற முடியும். அதையும் இதையும் சொல்லி அப்படியும் இப்படியும் பேசி பல்வேறு செய்திகளால் குழப்பி இவர்களை வஞ்சிக்கிறதை அவர் வஞ்சிக்கிறவன் வஞ்சித்தான் திருட முடியும். நம்பிக்கை நம்ப வைத்தால் தான் ஏமாற்ற முடியும், நம்ப வைக்காமல் எவரையும் ஏமாற்ற முடியாது. நல்ல அற்புதமான அழகான வார்த்தைகளை பேசி இந்த பொல்லாத பிசாசு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, நன்றாக கவனியுங்கள். ஓ மைட்டி காட், கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், தேவனுடைய மனவாட்டிகளாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒவ்வொரு வெறும் அவருடைய மனவாட்டிகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஓ மைட்டி காட், அவருடைய மனவாட்டிகள், நேச மனவாட்டிகளாய் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் எல்லோருக்கும் உங்கள் திருச்சபையே மனவாட்டி தான், கர்த்தருடைய மனவாட்டி தான் திருச்சபை. நீங்கள் தான் அந்த திருச்சபை, அந்த பில்டிங் மாத்திரமல்ல, அந்த கட்டடம் அல்ல, நீங்களே தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்களுடைய மனவாட்டியாய் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் வாஞ்சையாயிருக்கிறார். அதுதான் உங்களுடைய அழைப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், எத்தனை பேர் இந்த அழைப்பை நம்புறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே சொல்லுங்க. ஐயா, நான் ஒரு, ஓ மைட்டி காட், எனக்கு ரொம்ப பிடித்தமானது, கர்த்தர் உங்களையும் என்னையும் மனவாட்டியாய் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஓ குளோரி, நீங்க வேலைக்காரனா தான் இருப்பேன், ஊழியக்காரனா தான் இருப்பேன், அடிமையா தான் இருப்பேன், நான் இருந்து கொள்ளுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும், என் நேசர், என் ஆத்தும நேசர், ஓ என் ஆத்தும நேசர், என் ரட்சகர், ஓ என்னை என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாளியே என்று அழைக்கிறவர் என்னை அப்படியாய் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று நம்புங்கள். அப்படியாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுங்கள். மனவாட்டினா நீங்க ஏதோ குறைவான காரியம் என்று கற்பனையிலும் கனவிலும் நினைவிலும் நினைத்து விடாதிருங்கள். அதை போல பேறு பெற்ற வாழ்க்கை உலகத்திலே எதுவுமே கிடையாது. இந்த ராஜா
ஆதி ராஜா. ஓ மைட்டி காட், வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனவாளியே உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. அது என்னையா தகப்பன் வீட்டை மறந்து, தகப்பன் வீட்டில் உள்ள குணங்கள் காரியங்கள் ஓ உலகபூர்வமான கெட்ட சிந்தைகளை எல்லாம் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அம்மா எனக்கு தான் ரொம்ப வயசாயிட்டேன்னு நினைக்காதுங்க அம்மா. அம்மா நான் கருப்பா இருக்கிறேன், கரு கருத்து இருக்கிறேன் நினைக்காதம்மா. என் அன்பு சகோதர சகோதரியே, அவர் உங்கள் வயதை, உங்கள் வெளி உருவத்தை பார்க்கிறதில்லை. உங்கள் தோள்கள் எல்லாம் எவ்வளவு சுருக்காயிருக்கிறது என்பதை அவர் கவனிக்கிறதில்லை. ஐயா உங்களுடைய கலர் என்ன, உங்களுடைய நிறம் என்ன என்பதை அவர் கவனிக்கிறதில்லை. இந்த ஆத்தும நேசர், உங்கள் ஆத்துமா, உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கிறது என்று பார்க்கிறார். அதை பார்க்கிற அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மனவாளியே, என் ரூபவதியே, என் உத்தமியே என்று அழைக்கிற அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என் மனவாளனே. அல்லேலூயா, மைட்டி காட், என் மனவாளனே, ஐயா எங்களை ஏற்றுக்கொண்டீரே. அற்பர்களும் நீசர்களுமாய், அநாதைகளும் திக்கற்றவர்களுமாய், யாருமே சீண்ட ஏற்றுக்கொள்ள தகாதவர்களுமாய் இருந்தவர் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே என்று நீங்கள் ஆனந்தப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே. அப்படியாய் நம்புங்கள், நீங்கள் நிச்சயமாய் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, உங்களை பிரியமானவளே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் மனவாளியே என்று அழைக்கிறவருக்கு பிரியமான ஜீவபலியாய் உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி அப்படி பேசக்கூடாது அருமையான தேவ பிள்ளைகளே. கசப்பை, வெறுப்பை, எரிச்சலை, கோபத்தை, பொறாமையை, மன்னிக்க முடியாமையை வெளிப்படுத்தாதிருங்கள். வெளிப்படுத்தி ஓ சிலர் சலாகாலங்களிலும் இப்படியே பேசிவிட்டு ஆலயத்திலே சென்று ரெண்டு கரங்களை விட்டு, ஆண்டவரே உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன், உமக்காக எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுப்பேன் ஓ என்று சொல்லி ஓ ரெண்டு கரங்களை முறித்து அல்லேலூயா என்று ஆராதிக்கிறதிலே என்ன லாபம் இருக்கும் என்று நீங்களே நன்றாய் சிந்தித்து பாருங்கள். இந்த வாயில் இருந்து நன்மையான காரியங்கள், நன்மையான காரியங்கள் புறப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் இருந்து நல்ல ஊற்றுகள் புறப்பட வேண்டும். அது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமானதாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்படியாய் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக்கொள்ளுங்கள். அது என்ன சார் ஜீவபலி என்று மறுபடியும் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை சீ நாயே நீ சொல்லிட்டாங்க, ஐயா சடாரி நமக்கு கோபம் வரும், நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா நீ சொல்லிட்டா, நமக்கு சரீர் நீ ஓ உச்சிலிருந்து உள்ள கால் வர ஒரு வெப்ராளமும் கோபமும் வருமே, அந்த நேரம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்க. அது என்ன ஜீவபலியா, செத்துரு, அவ்வளவுதான். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகிறார். நான் இப்படி கோபப்பட முடியாது, இப்படி எரிச்சல் பட முடியாது, இப்படி அவதூறா பேச முடியாது, தீமைக்கு தீமை செய்ய முடியாது, தீமையை நன்மையினால் வெல்லுவதற்கு என்று அழைக்கப்பட்டவன், என் சத்துரு பசியாய் இருக்கும்போது அவனுக்கு போஜனம் கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டவன், ஓ நான் நிச்சயமாய் பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, தேவனே பதில் செய்கிறவர், கூடுமான வரைக்கும் நான் எல்லோரோடும் எல்லா மனிதரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும், நான் தீமைக்கு தீமை செய்யாதிருக்க வேண்டும், எல்லா மனிதருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும், ஒருவரோடு ஒருவர் நான் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, மெட்டிமையான சிந்தனைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபிக்க முடியாது. ஐயா பரிசுத்தவான்களுடைய குறவில் உதவி செய்வதோடு அந்நியரை உபசரிக்க நான் மறந்து விடலாகாது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்கவும், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கவும், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்கவும், ஆவியிலே அனலாய் இருக்கவும், கர்த்தருக்கே ஊழியம் செய்யவும். ஐயா மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்கு ஏற்றபடி நான் பேச முடியாது, தீமைக்கு தீமை செய்ய முடியாது, மன்னிக்காதவர்களை மன்னிக்காமல் இருக்க முடியாது, அன்பு செலுத்தாதவர்கள் மீதும் அன்பு செலுத்த அல்லவா அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் செத்துவிட்டேன், ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், இந்த உலகத்திற்கு நான் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு எழுந்தும் இருக்கிறேன்.
மறித்தேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாவ உலகத்திற்கு நான் மறித்து விட்டேன். ஓ குளோரி, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு நான் மறித்து, ஓ தேவனோடு, தேவனுடைய பிள்ளையாய், எங்கள் இரட்சகருடைய மனவாட்டியாய், பரிசுத்தமுள்ள மனவாட்டியாய் இருக்கிறதுனாலே என் ஆவி ஆத்துமாவிலே, என் வாயின் வார்த்தைகளிலே, கரங்களின் செய்கைகளிலே, ஓ கால்களின் நடவடிக்கையிலே, என் இருதயத்திலே, சிந்தனையிலே, ஓ நான் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் என்னை ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்கள் செய்யும் பொழுது இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் புலம்புகிறது, கேட்கிறது, இப்படி வாழ முடியுமா, இப்படி வாழ முடியுமாயா, யாராவது இப்படி வாழ்றாங்க, யாராவது இப்படி வாழ்றவங்களை. ஓ குளோரி, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரே சொல்லுகிறார், இது மனிதனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். நிச்சயமாய் தேவனால் எல்லாம் கூடும். தேவனுக்காய் காத்திருங்கள், தேவனை நம்புங்கள். நிச்சயமாய் இந்த முடியாத காரியத்தை எல்லாம் உங்களுக்கு கைகூடி வர செய்யும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆவலாய் இருக்கிறார் என்பதை, உங்களுக்கு ஒரு பெரிய மாளிகை போன்ற வீட்டை தருவதை காட்டிலும், உங்களுக்கு ஒரு அற்புதமான படகு போன்ற ஒரு மேன்மையான மகிமையான காரை தருவதை காட்டிலும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றை தருவதை காட்டிலும், இந்த நற்குணங்களை உங்களுக்குள்ளே ஐயோ உங்களுக்கு தருவதிலே அவர் மிகுந்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் உங்கள் பலவீனங்களில் உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர், முதல்ல இந்த பலவீனம் தான் சகோதரியே, மறந்து விடாதே. ஐயா, உங்கள் பலவீனங்களிலே, நம்முடைய பலவீனங்களிலே இந்த வாழ்க்கை வாழ முடியாதபடி நாம் பலவீனப்பட்டிருக்கிறோமே, யோ இதிலே எங்கே எங்கே பலவீனப்பட்டிருக்கிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் பலவீனமாகாதபடிக்கு, ஓ நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்யும்படியாய் நல்லதொரு உதவியாளராய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு துணையாளராய் இருப்பார். அவரே நம்மை தேற்றி ஆற்றி நடத்துவார். மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே, உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த புத்தி உள்ள ஆராதனை பாருங்க, உங்களை பரிசுத்தமும் ஜீவபலியுமாய் மாற்றிவிடுமே. எப்படி பிசாசுக்கு அங்கே இடம் இருக்கும்? பிசாசுக்கு அங்கே வரவே முடியாதே, அவன் இந்த எல்கக்குள்ள வர முடியாதே. நீங்க இடம் கொடுக்கல, அவன் வரவும் முடியாது. நீ எதிர்த்து, இந்த நல்ல குணங்களினால் எதிர்த்து நிற்கிறீர்கள். அல்லாத வகையில் இயேசுவின் நாமத்தினாலே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கேட்பான். எந்த நேம் ஆஃப் ஜீசஸ்? இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். நீ யாரா? நீ யாரடி? ஓ மைட்டி காட், இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீ யார் என்று கேட்டு அவர்களை வஸ்திரங்களை கிழித்து அம்மனமாய் நிர்வாணமாய் ஓட வைத்த அந்த சத்துரு உங்கள் பக்கமே வர முடியாது. நீங்கள் ஏனென்றால் கிறிஸ்துவை தரித்தவர்களாய் காணப்படுவீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து பாருங்கள், வசனம் ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த அக்கா, அந்த சித்தி, அந்த அத்தை, அந்த மாமி சொல்லி தந்தது போல, ஒருவேளை உங்கள் தாயார் கூட தவறாய் சொல்லி தரலாம், ஒருவேளை உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு, ஒருவேளை போதகர் போன்று வருகிற, போதகர் போன்று வருகிற சிலர், பாஸ்டர்கள் போன்று வருகிற, உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுகிறவர்கள் போன்று வருகிற சிலர், எல்லோரும் அல்ல, சிலர் உங்களை இப்படியாய் கூட வழி நடத்தலாம். ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நீங்கள் ஒரு மறுரூப அனுபவத்திற்கு வரும் பொழுது, ஓ நிச்சயமாய் அந்த புத்தி உள்ள ஆராதனை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை கொண்டு வரும். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் மறுரூபமாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து அநேகம் ஆயிரங்களுக்கு மத்தியிலே அற்ப
அற்புதமும் அதிசயமுமான சாட்சியாயிருப்பீர்கள். மீதியான பகுதியை நாளை இதே காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் தியானித்து ஜெபிப்போம். அது அற்புதமும் அதிசயமுமான காரியமாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். இன்னும் இதிலே பேச வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இன்று அதிகாலையிலே இது போதும், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நாளை உள்ள இந்த தொடர் ஜெபத்தை, இந்த தியானத்தை கேட்க ஒருவரும் தவறமாட்டீர்கள் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். இது நம் மீது விழுந்த கடமை. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கவில்லை? ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் எனக்கு இந்த மாற்றம் வரவில்லை? ஏன் விடுதலை வரவில்லை? ஏன் வெற்றி வரவில்லை? தேவன் என்னோடு தான் இருக்கிறாரா? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரா? பிறகு ஏன் இத்தனை அவஸ்தை கஷ்டங்களும் சோதனைகளும் இப்படியாய் பல ஆண்டுகளாய் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்ற அநேகமாயிரம் கேள்விகளுக்கு இன்று பதில் சொல்லி இருக்கிறார் கர்த்தர். நன்றாக கவனியுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, இன்று ஒரு அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியத்தை நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடாமல் இருப்பதின் ஓ லார்ட், என்ன ரகசியம்? ஏன் விடுபடாமல் இருக்கிறோம்? எங்கே அதன் கீ இருக்கிறது? எங்கே அந்த பிரச்சனை இருக்கிறது? எங்கே இந்த அடைபட்ட வாசலின் அல்லது அடைக்கப்பட்ட வாசலின், எங்கே என் சிறையிருப்பின் காரணம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியா நீர் அநேக காரியங்களை எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தரின் அன்பு சகோதர சகோதரிகளை நீரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து நடத்தும்படியாய், எல்லா விதமான துக்கங்கள், துயரங்கள், ஆபத்துகளிலும் இருந்து ஒரு மகாபிரிய விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இறங்குவீராக. ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிப்பீராக. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிகளிலே வாசமாய் இருக்கிற, துதிகளின் மத் பிரியப்படுகிற, இந்த புத்தியுள்ள ஆராதனையிலே பிரியப்படுகிற அற்புதங்களின் ஆண்டவர் என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய அனுகிரகம் தீவிரமாய் ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்களை பாதுகாப்பீராக, நடத்துவீராக. தொடர்ந்து நடக்க போகிற எங்கள் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, உம்முடைய அனுகிரகம் இறங்கி வரட்டும் அப்பா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ, சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நடக்க போகிற பிரம்மாண்டமான கூட்டங்களுக்காக, அதிலே பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் கிரியை செய்வதற்கு ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புத்தியுள்ள ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான காரியம். உங்கள் ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாய் இல்லாமல் இருந்தால் என்னவென்ன நடக்கும் இந்த உலகத்திலே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்குமே ஆனால் நீங்கள் ஒரு நாளும் வீழ்ந்து போவதில்லை, ஒரு நாளும் தொலைந்து போவதில்லை, ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி அநேகமாயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை உயரும் உன்னதமான இடத்திலே எடுத்து நிறுத்துவார். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள்.